வணக்கம். நீங்கள் கேள்விப்படாத ஏழு அதிசய உயிரினங்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இயற்கைதான். கண்ணை கட்டி கொண்டு யானையை தடவி பார்த்து பதில் சொன்ன கதைதான் மனிதனின் இயற்கை சார் ஆராய்ச்சிகள். 87 லட்சம் உயிரினங்கள் இருக்கும் இதே உலகில் நமக்கு 1% உயிரினம் பற்றி கூட முழுமையாக தெரியாது. அதிர்ச்சி அளித்தாலும் அதுதான் உண்மை. அப்படி வெகு நாட்கள் இந்த பூமியில் வாழ்ந்தும் மனிதர்களுக்கு பரிச்சயம் இல்லாத 7 உயிரினங்களை பற்றி பார்க்கலாம். 1. ஜெப்ரோஸ். பெரும்பாலும் பாலைவன பகுதியில் வாழும் இது நீண்ட காதுகளை உடையது. 6 ஆண்டுகள் வரையும் வாழக்கூடிய ஜெப்ரோஸ் அரேபியா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகம் இருக்கின்றன. கங்காருவை போன்ற கால்களை கொண்ட இது மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. இதன் கேட்கும் திறன் மற்ற பாலைவன விலங்குகளை விட மிக அதிகம். 2. ஜியோடெக்ஸ். விலங்குகள் உலகத்திலேயே மிகவும் அதிக ஆயுட்காலம் கொண்ட உயிரினங்களில் ஜியோடெக்ஸும் ஒன்று. பார்க்க ஏதோ கிராபிக்ஸ் மாதிரி இருந்தாலும் இவை உண்மையிலேயே இருக்கத்தான் செய்கின்றன. உண்ணக்கூடிய இவை அதிகமாக மேற்கு கனடாவில் வாழ்கின்றன. அதிகபட்சமாக 15 முதல் 20 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய இவை 140 வருடங்கள் உயிர் வாழக்கூடியவை. ஆய்விற்காக எடுக்கப்பட்ட மாதிரிகள் சில 168 ஆண்டுகள் வரை வாழ்ந்திருக்கிறது. 3. ஆஸ்ட்ராகோட்ஸும் ஒருவித கடல் உயிரினம்தான். ஒரு காலத்தில் 70,000 இருந்த இவை தற்பொழுது 13,000 தான் இருக்கின்றன. 1 முதல் 30 மில்லிமீட்டர் வரை வளரக்கூடிய இது மற்றொரு சிறப்பையும் பெற்றிருக்கிறது. அதன் உடலோடு ஒப்பிடும் பொழுது அதிக விந்தணுக்களை உற்பத்தி செய்யும் திறன் அதற்கு இருக்கிறது. உலகின் வேறெந்த உயிரினத்திற்கும் இந்த அளவு திறன் கிடையாது. மற்றொரு கூடுதல் தகவல், சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் பிடிக்கப்பட்ட ஆஸ்ட்ராகோட்ஸ் ஒன்றுதான் உலகின் மிக பழமையான ஆணுறுப்பை கொண்டுள்ள உயிரினம். 4. டப்டட் மான். மானின் வகைதான் என்றாலும் இவை குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே வசிக்கின்றன. மியான்மர் மற்றும் மத்திய சீன பகுதிகளில் இவை அதிகமாக வாழ்கின்றன. உணவிற்காக அதிகம் வேட்டையாடப்படும் இனங்களில் இதுவும் ஒன்று. பெரும்பாலும் ஜோடிகளாகவே காட்டில் உலவி திரியும் இந்த வகை மான்கள் மிகவும் அழகு வாய்ந்தவை. 1988 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இந்த வகை மான்கள் 3 முதல் 5 லட்சம் எண்ணிக்கையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. 5. மயில் சிலந்தி. பெயரே வித்தியாசமாக இருக்கிறதா? ஆமாம், இந்த சிலந்தியின் வயிற்று பகுதி முழுவதும் வண்ணங்களால் நிரம்பி இருக்கிறது. அதிக வண்ணம் இருக்கும் பெண் சிலந்தியை அடைய ஆண் சிலந்திகள் போட்டியிடுமாம். ஆஸ்திரேலிய நாட்டில் வாழும் இந்த வகை சிலந்திகள் சீனாவிலும் 1-2 இருக்கின்றன. இதில் அதிர்ச்சி என்னவென்றால் இந்த உலகத்தில் தற்பொழுது எஞ்சி இருக்கும் மொத்த மயில் சிலந்திகளின் எண்ணிக்கை வெறும் 80 மட்டுமே. 6. அக்சலோடிஸ். மெக்சிகோ நாட்டின் மிக பிரபலமான உணவு இதுதான். பார்ப்பதற்கு சாலமாண்டர் போலவே இருக்கும். இது அக்சலோடிஸ் எனப்படுகிறது. இதனை மெக்சிகோவில் நடக்கும் மீன் என்றும் அழைக்கின்றனர். இதை பற்றிய வெகு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று உள்ளது. தன்னுடைய மொத்த ஆயுளில் இது அதிக காலங்களை இளமை பருவத்தில் கழிக்கிறது. அதாவது பிறந்ததிலிருந்து இளமை பருவத்தை அடையும் வரை குறைந்த காலமும் இளமை பருவத்தில் அதிக காலம் உயிர் வாழும் வினோத பிராணி இந்த ஆக்சலோடிஸ். 7. கோகிலின் சார்பு. கடலின் அடி ஆழத்தில் மட்டுமே வசிக்கக்கூடிய இந்த அரிய வகை இனம் 3 முதல் 4 மீட்டர் வரை வளரக்கூடியது. பூமியில் இந்த சுறா இனம் தோன்றி சுமார் 125 மில்லியன் ஆண்டுகள் ஆவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். பிங்க் நிறத்தில் இருக்கும் இதன் தோல் மற்றும் தாடை பகுதிக்கு மேலே நீட்டிக் கொண்டிருக்கும் வினோத மூக்கு பகுதி இதனை மற்ற சுறாக்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றன. மேலும் இன்றைய உலகில் மிட்சுகர்னிடே குடும்பத்தில் எஞ்சி இருக்கும் ஒரே உயிரினம் இந்த கோப்லின் சுறா மட்டுமே. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்விப்படாத 7 அதிசய உயிரினங்கள் பற்றி நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் மீண்டும் இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.